நகரங்களின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய சூரிய மேற்கூரை மின்சக்தி திட்டம் மிகவும் அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் நேற்று நடைபெற்ற 44வது பிரகதி கலந்துரையாடல் கூட்டத்தில் 355 திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் செயல்திறன் மிக்க ஆளுமை மற்றும் உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான தகவல் தொழில்நுட்ப அளவிலான பன்முக தளமாக பிரகதி இருந்து வருகிறது. இந்த பிரகதியின் 44வது கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது. அவரது 3வது பதவிக்காலத்தில் நடைபெறும் முதல் கூட்டம் இது. இந்த கூட்டத்தில் சாலை இணைப்பு தொடர்பான 2 திட்டங்கள், 2 ரயில் திட்டங்கள், நிலக்கரி மின்சாரம், நீர்வளத்துறை துறைகளில் தலா 1 திட்டம் உட்பட 7 முக்கிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. 11 மாநிலங்களவையைச் சேர்ந்த இந்த திட்டங்களின் மதிப்பு 76,500 கோடி ரூபாயாகும். கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் அம்ருத் 2.0 திட்டம் மற்றும் ஜல்ஜீவன் இயக்கம் தொடர்பான பொதுமக்கள் குறைகள் குறித்தும் பிரதமர் ஆய்வு செய்தார். நகரங்களுக்கான குடிநீர் திட்டங்களை உருவாக்கும் போது புறநகர் பகுதிகளையும் மனதில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நகரங்களில் வளர்ந்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய மேற்கூரை சூரிய மின்சக்தி திட்டம் போன்றவற்றின் பலன்களை மக்கள் பெற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த 44வது பிரகதி கூட்டத்தில் 1,12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 355 திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது.